சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சென்னை மெரினா கடற்கரையில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்த சமூக வலைதளங்களில் அழைப்பு பரவும் நிலையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு வேண்டும், அதற்காக மெரினாவில் இன்று ஒன்று கூடுவோம் என்று சமூக தளங்களில் வெளியான தகவலை அடுத்து சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக மெரினாவில் உசார் நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த பக்கம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சாலை எம்ஜிஆர் நினைவிடம் வரை பொதுமக்கள் வாகனங்களுக்கு அனுமதி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல காலை 8:30 வரை நடைபயிற்சிக்காக சென்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காட்சிப்படுத்தார். அது மட்டும் இல்லாமல் 10 மீட்டருக்கு 2 காவல்துறையினர் இங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வந்து மெரினாவில் விவேகானந்தர் இல்லத்திற்கு முன்பாக தான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் 2017 நடைபெற்றது. அது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டுவிடுமோ என்ற அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் முன்கூட்டியே இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு யாராவது வந்து அதிக அளவில் வந்தால் அவர்களை வந்து கைது செய்வதற்கான காவல்துறை வாகனமும் தயார் நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த உசார் நிலை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.